நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் நாம் கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்ப்போம் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனையன் தர்மையான நேரத்திற்காயமக்கி ஸ்தோத்திரம் உன்னுடைய கிருபை இறக்கம் தயவு ஆண்டவரே உன்னுடைய பாதப்படியில் உட்காரும்படி நீ எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீ எங்களுக்கு உருவாக்கி தந்த தயவுக்காய் காயமக்கி ஸ்தோத்திரம் வேத வாக்கியங்கள் அதை ஆராயும்படி அதை அறிந்து கொள்ளும்படி அதை உட்கொள்ளும்படி அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும்படி நீ தந்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேட்கிற வார்த்தைகள் எங்களை இருதயத்துக்குள்ளே ஊடுருவட்டும் ஆண்டவரை சம்மட்டிகளாக வரங்கட்டும் ஆண்டவரே அது நீ நினைத்ததை அளவும் எங்களுக்குள்ளே கிரிய செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் நீர் பேசும் நீர் இடைபடும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து நாம் எப்பொழுதுமே அறிந்திருக்கிறபடி நாம் எல்லா செய்திலையுமே ஒரு காரியம் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் அதாவது ஒரு கிரியை இல்லாமல் நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது எல்லாவற்றுக்கும் ஒரு கிரியை இருக்குது எல்லாவற்று அதாவது நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் கிரியை செஞ்சுருப்பார் இல்லைனா நம்மளும் ஆண்டவர் சில கிரியைகளை செய்ய சொல்வார் கண்டிப்பாக நாம் செய்யணும் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது ஆண்டவர் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பார் அதே மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் கத்தர் நம்மக்கிட்ட ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்பார் நாம ஆசிர்வாதத்தை சும்மா பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம் பொதுவாக சில போதனைகள் அப்படி இருக்கு என்னென்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம் சும்மா இருந்தால் போதும் கத்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வருவார் அப்படின்னு இருக்கு அப்படிலாம் இல்லை சில காரியங்களை நாமும் செய்ய வேண்டும் கத்தரத்தை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அதை எதிர்பார்த்தீ ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு நீ உன் தகப்பன் விட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு வா அதை நீ செஞ்சினா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் புதிய ஏற்பாட்டிலும் அப்படி இருக்குது எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி ஆண்டவர் சில கிரியைகளை நம்மட்ட எதிர்பார்க்கிறார் அதில் இந்த ஆசிர்வாதை சபைக்கு பர்டிகுலராக சொல்லும்பொழுது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் எல்லாருக்கும் இல்லை ஜெயம் கொள்ளாதவங்களுக்கும் கிடையாது நீ சர்ச்சைக்கு வந்துட்டதுனாலே ஆசிர்வாதம் வந்துறது நம்ம இயேசுவை அறிந்து கொண்டதனால் மட்டும் ஆசிர்வாதம் இல்லை இயேசுவை அறிவதே ஒரு ஆசீர்வாதம் ஆனால் அது மட்டுமே ஆசிர்வாதம் இல்லை ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு அதுல மிக முக்கியமானது ஒன்று என்னவென்று சொன்னால் அவரோடு கூட போய் சிங்காசனத்துல வலது வார்த்தத்துல உட்கார்றது எப்படி அவர் போய் உட்கார்ந்தாரோ அதே இடத்துல அவருக்கு பக்கத்துல வலது வார்த்தை நம்ம உட்கார போறோம் அப்படி உட்காருவதற்கு அவர் சில காரியங்களை செய்துதான் அங்கே போய் இருக்கிறார் இப்போ அவர் செய்ததை எல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை அவர் நமக்காக சில காரியங்களை செய்து முடிச்சுட்டார் ஆனால் நமக்கு கொஞ்சத்தை விட்டு வச்சிருக்கிறார் நாம செய்யறதுக்காக கொஞ்சம் விட்டுட்டு தான் இப்போ உதாரணமா சாத்தானுடைய தலையை என்ன செஞ்சுட்டாரா நசுக்கிட்டார் ஆனா வாழை விட்டு வச்சு தான் போயிருக்கிறார் வாழ்ன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கு துள்ளிக்கிட்டு தான் இருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு சாத்தானை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பக்கத்தை ஜெயிச்சிருக்கிறார் இன்னொரு பக்கத்தை நம்ம கையில கொடுத்து வச்சிருக்கிறார் நாம அவனை ஜெயிக்கணும்னு வச்சிருக்கிறார் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் கொஞ்சம் காரியங்கள் நமக்குன்னு விட்டு வச்சிருக்கிறாரு நாம் அதை செய்ய வேண்டும் என்று கத்திர என்ன செய்யறாரு எதிர்பார்க்கிறார் அதுல ஒன்று அவரோடு கூட நாம் சிங்காசனத்தில் உட்காரணும்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனா ஆசைப்படுறது மாத்தமல்ல அதை செய்யறதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயம் பெற்றது போல அவனும் ஜெயம் பெறணும் அவர் எதை ஜெயம் பெற்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல அவர் சொல்றாரு திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு இந்த இடத்துல நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவர் எதை ஜெயித்தாரு அப்படின்னு கேட்டா அவர் தெளிவா சொல்றாரு தினம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்போ நம்மளையும் பார்த்து சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உலகத்தை ஜெயிச்சிருக்காரு அங்க போய் பிதா பக்கத்தில் உட்கார்ந்து அதே மாதிரி உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ அவனும் அவரோடு கூட போய் வலது பாசத்துல உட்கார வைத்துக் கொள்வான் உலகத்தை ஜெயித்தல் என்றால் என்ன இன்னைக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான மெசேஜ் தான் ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் ரொம்ப எஃபெக்டிவான மெசேஜ் உலகத்தை ஜெயம் கொள்வது என்றால் என்ன உலகம்னா என்ன முதல்ல நமக்கு அதுவே தெரியாது உலகம்னா என்ன நாமளே பார்ப்போம் வசனத்தில் ஆண்டு தெளிவாக சொல்றாரு எல்லாத்துலேயுமே வசனத்திலே இருக்கு நம்ம அதிலேயே பார்ப்போம் ஒன்று ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் மூன்று காரியங்கள் எங்கே சொல்லுது உலகத்தில் உண்டானது என்ன உலகம்னா என்னங்கிறது மூணு காரியம் இருக்கு ஒன்று மாம்சத்தின் இச்சையும் ரெண்டாவது கண்களின் இச்சையும் மூன்றாவது ஜீவனத்தின் பெருமையும் இந்த மூணத்தையும் சொல்லும் போது நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டோம் இந்த உலகத்தில் உள்ள பாவம் அத்தனையுமே இந்த தான் இருக்கும் இந்த மூன்றுக்குள்ளே ஏதாவது ஒன்றில் பிரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாவங்களும் நீங்க நரகத்துக்கு போகிற யாரா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த தான் இருப்பாங்க ஒன்று மாம்சத்தின் இச்சை இன்னொன்று கண்களின் இச்சை இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை இந்த மூணத்தை எடுத்துக்கிட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சைனா என்ன விபச்சாரம் பாவம் இதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் இச்சை தான் அவ்வளோதான் கண்களின் இச்சைனா என்ன நம்ம பார்க்கறது கெட்டதை பார்க்கறது அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை என்ன பெருமையா பேசுறது அவ்வளோதான் இவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவமே இருக்குது ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை ஏசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த மூணுத்துக்குள்ள தான் அவரும் ஜெயிச்சிருக்காரு இந்த மூணையும் ஜெயிச்சிருக்கிறார் அவர் அதே மாதிரி இந்த மூணையும் நாம் ஜெயிக்கும் போது பிதாவின் வாரத பாரசத்தில் போய் உட்காருவோன்னு வசனம் சொல்லுது ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் வார்த்தை பண்ணியிருக்கிறார் நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கணும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அப்போ அந்த மூணத்தையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏசு கிறிஸ்து பிசாசை ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறார் ஃபஸ்ட் ரவுண்டு படிப்படியாக பிசாசை ஜெயிச்சு வசனம் சொல்லுது பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம் அப்படின்னு இருக்கு இயேசு பிசாச முதல்ல ஜெயிச்ச இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரத்தில் இயேசுக்கும் பிசாசுக்குமான ஒரு கான்வர்சேஷன் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு சம்பவம் தான் நாலாம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரைக்கும் இந்த சம்பவங்கள் நடக்குது இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் ஜெயிச்சிருக்கிறார் அந்த ஒரு காரியத்திலேயே இந்த மூன்றும் இருக்கும் அந்த ஒரு சம்பவத்தில் மட்டுமே இந்த மூன்று காரியங்கள் இருக்கும் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மாம்சத்தின் நிச்சை கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை இது மூணும் இருக்கும் இந்த மூணையும் இயேசு ஜெயிப்பார் இதை மூணையும் ஜெயிச்ச உடனே வசனம் சொல்லுவோம் பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் ஏசு கிறிஸ்து அதைத்தான் நம்மட்டும் எதிர்பார்க்கிறார் கிறிஸ்து நிறைய ஜெயிச்சிருக்கிறாரு அதில் ஜெயிச்சதுல நம்ம இன்னைக்கு இது ஒரு ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம் பகுதி ஒன்று இந்த செய்தி பகுதி ஒன்றுன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுல மத்திய விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கு இந்த ஒரு சம்பவத்துக்குள்ளேயே எவ்வளவோ செய்திகள் அடங்கி இருக்குது எவ்வளவோ காரியங்களை கத்தர் வச்சிருக்கிறார் நான் இதுலயே ஏற்கனவே ஒரு நாலு ஸ்டேஜஸ் எடுத்திருக்கிறோம் அதாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கை வனாந்திரம் இப்படிலாம் நிறைய எடுத்திருக்கிறோம் இப்போ இந்த வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும் போது எதை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னும் போது உலகம் உலகம்னா என்ன அப்படின்னும் போது அந்த மூன்று காரியத்தையும் ஆண்டவர் இங்கே ஜெயிக்கிறார் முதலாவதாக மத்திய எழுந்த சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் மூன்று நாலு வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மத்திய நான்காம் அதிகாரம் மூன்று நாலு அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு இருக்கு இதுதான் முதலாவதாக மாம்சத்தின் இச்சை இந்த மாம்சத்தின் இச்சைன்னா என்ன நம்மளை பார்த்திருக்கீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் மாம்சத்தின் இச்சைன்னா விபச்சாரம் பேசி மார்க்கோம் இதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் மாம்சத்தின் இச்சைங்கிறது இந்த மாம்சத்தினுடைய தேவைன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா இந்த தேவைக்காக நம்ம ப்ரொசீஜராக ஆண்டவர்கிட்ட வந்து வாங்கினோம்னா அது கரெக்ட் இந்த தேவையை நீங்கள் தேவன் சொல்லுகிறபடி சந்திக்காமல் நீங்கள் பிசாசு சொல்லுகிறபடி சந்தித்தால் அதுக்கு பேர் தான் இச்சை இச்சைங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது இப்போ இயேசுக்கு அங்கே பசி இருக்குது அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு இருக்குது இப்போ இயேசுக்கு அந்த கல்லுகளை அப்பமாக்குற அதிகாரமும் இருக்குது அவர் நினச்சா கல்லுகளை என்ன செய்ய முடியும் அப்பமாக்க முடியும் ஏன்னா அவர் மண்ணையே மனுஷனை மாற்றினவர் கல் அப்பமாக பார்க்குறது அவருக்கு ரொம்ப ஈஸி அப்படி இருக்கிற இயேசு கிட்ட வந்து ஒரு வழியை யார் சொல்றது பிசாசு சொல்றான் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் அப்படின்னு இப்ப அவன் சொன்னதை அவர் செஞ்சாருன்னா அதுதான் மாம்சத்தின் இச்சை எதுக்காக தன் பசிய போக்கிக் கொள்வதற்கு பிசாசு சொல்லுகிறபடி செய்வது மாம்சத்தின் இச்சை தேவன் சொல்லுகிறபடி செஞ்சா அது மாம்சத்தின் இச்சை அல்ல தேவனுக்கு கீழ்படிதல் ஏன் இந்த இடத்துல பிசாச பிதா அவர்கிட்ட அனுமதிச்சாரு ஏன் இயேசு பிசாச ஜெயிக்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்துக்கு வந்துச்சு இந்த மாதிரி ஒரு பிதா கொண்டு போனார்னா இதே சுச்சுவேஷனில் தான் ஆதாம் விழுந்து போனார் இந்த சேம் சுச்சுவேஷன் ஆனால் ஆதாமுடைய வீழ்ச்சியும் ஏசுகிருஷ்ணனுடைய வெற்றியும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான் இப்போ எப்படி ஆதி அகமத்தின் மூன்றாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க ஆதி அகமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திற்கு போகும்போது அங்கே வந்து பிசாசு இதே காரியத்தை வேறொரு விஷயத்திட்டையும் ஸ்திரீயானவங்கள்கிட்ட சொல்கிறான் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லும்போது இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசியும்னு இங்கே சொல்ற போது அங்கே சொல்கிறான் இந்த பழத்தை நீங்கள் புசிங்க நீங்கள் சாகாத வசனம் என்ன சொல்லுது நீங்கள் இதை சாகாத என்ன செய்யலாம் இப்போ இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது என்ன பயம் இருக்கு தேவன் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னு சொன்னா இப்போ இவங்களுக்கு அந்த மாம்சத்தின் மேல ஒரு பயம் இருக்குது ஐயோ இதை சாப்பிட்டா நம்ம செத்து போயிருமே அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மரணம்னா என்னன்னே தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யல பார்க்கவே இல்லை இந்த மரணம் என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியும் அப்புறம் டிசைன் எப்படி அந்த டிசைன் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட் அதான் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது ஆதாமுக்கு வாழ்க்கைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்ல யோசித்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கர்ப்பிணிக்கு என்னென்ன விதமான காரியங்கள்லாம் அந்த ஒம்பது மாதம் நடக்கும்னு சொல்லி அதுக்கு நமக்குலாம் இப்போ முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு முன்னாடி உள்ளவங்க சொல்லி வச்சது தாத்தா பாட்டி சொன்னது அம்மா சொன்னது எல்லாம் இருக்குது ஆனால் அதை அதை வச்சிருக்கிற நாமே இந்த காலத்தில் பெண்கள் எவ்வளோ பயப்படுறாங்க ஏன்னா அந்த கர்ப்பம் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்குள்ள வந்து உயிர் போய் உயிர் வர விஷயம் ஆனால் ஏன் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளே இல்லை வயிறு வீங்குது இப்போ இந்த வயிறு பெருசாகிட்டே வருது மூணு மாதம் நாலு மாதத்துல அது கர்ப்பத்தினால தான் பெருசாகுதுன்னு அந்த அம்மாவுக்கு யார் சொல்லுவா அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் ஒரு வேளை பழம் நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன் அதனால தான் ஏன் வயிறு வீங்குதோ இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு ஒருவேளை இவர் நான் கொடுத்து சாப்பிட்டதால ஆள் தப்பிச்சிட்டாரோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு என்ன இருந்திருக்கும் ஒரு ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்குதானே திடீர்னு நாலாவது மாதம் மூணாம் மாதம் வாந்தி எடுக்கணும்னா இந்த அம்மாவுக்கு என்ன தோணியிருக்கோம் ஓ இதான் மரணம் போல இப்போ வாந்தியெல்லாம் எடுக்கிறோம் இந்த நல்லா இருக்கிறாரு நமக்கு மட்டும்தான் நடக்குது இதெல்லாம் ஓ முதல்ல பணம் சாப்பிட்டவங்களுக்கு இப்படி தான் நினச்சிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அது வரைக்கும் ஒரு கர்ப்பிணிக்கு இதெல்லாம் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்போ அந்த அம்மா கூட இருந்து நடத்துனது ஆண்டவர் தான் அது வேற விஷயம் அதனால தான் அந்த அம்மா குழந்தை பிறக்கும்போது கரெக்டாக சொல்லுவாங்க ஒரு வார்த்தையை என்ன சொல்லுவாங்கன்னா கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று நம்பாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு அந்தமாவுக்கு பிரசவம் பார்த்து குழந்தைய வெளியே எடுத்து தொப்புள் கொடி அறுத்தது யாரா இருக்கும் ஆதாம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆதம் வந்து தோட்டக்காரர் தான் ஆதாம் யார் கிடையாது டாக்டர் கிடையாது கைனகாலஜிஸ்ட் கிடையாது அவர் வந்து அங்கெல்லாம் பிரசவம்லாம் பார்க்க முடியாது அப்போ அவருக்கு யாருக்கு தெரியும் ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண நம்ம ஆண்டவர் தான் யாருக்கு ஆதாமுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறார் இந்த இடத்துல வந்து சுகப்பிரசவம் பிரசவம் பார்த்துருக்கிறார் தலப்பிரசவம் அப்போ அந்த அம்மா பெற்றிருக்கிறதுக்கு உதவி செய்கிறார் அதனால தான் அம்மா ஒரு குமாரனை பெற்றேன்னு சொல்லி ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லி யாரை புகழ்றாங்கன்னா ஆண்டவர் சொல்றாங்க கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் இப்ப இந்த ஆசையை வந்து பிசாசு என்ன தோன்றா நீ சாகவே சாவதில்லை உன் என்ன செய்யாது சாகாது மாம்சத்தின் இச்சை உன் சரீரம் என்னைக்கும் சாகாது இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன இதே தான் பிசாசு என்ன செஞ்சிட்டு இருக்கான் எல்லாருக்கும் ஊத்திட்டு இருக்கான் என்ன ஊற்றுறான் உன் சரீரம் சாகாது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனாலும் நாற்பதுக்கு மேலே தோல் தொங்க தொடங்கிடும் அறுபது ஆனா சுருங்க தொடங்கிடும் எண்பது ஆனா பெண்டாயிடுவோம் தெரியும் எல்லாருமே அப்படிதான் இருப்போம் ஆனானப்பட்ட எவ்வளோ பெரிய அறிவாளியான இருந்தவங்களே தொண்ணூறுக்குள்ள ஒரு வழியாகி இறந்து போயிட்டாங்க ஒரு சில நூறு வரைக்கும் தாண்டாங்க ஆனால் மரணம் என்பது நிச்சயம் அப்படி தான் சொல்லியிருக்குது ஆயிடவர் சரசாட்சியிலேயே மரணம் இருக்குன்னு பைபிள் சொல்லுது நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் மரணம் என்கிற டிசைன் நியாயத்திருப்பு வரைக்கும் இருக்குது ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இப்போ பிசாஸ் எங்க சொல்றான் ஏதேனில் சொல்றான் நீ சாகவே சாவதில்லை இன்னைக்கும் அதேதான் மாம்சத்தின் இச்சை கடைசி காலத்தில் நமக்கு என்ன செஞ்சிடறோம் நம்முடைய மாம்சத்து மேல ஒரு ஆசை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோ மாம்சத்தின் இச்சைன்னா அடுத்தவங்க மாம்சத்து மேல வர்றது மட்டும் இச்சை இல்ல உங்க மாம்சத்து மேல வரதுக்கு பேரு இச்சை இது அப்படியே எப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும் அப்படி வச்சுக்கணும் சிலர் எல்லாம் விழப்புற முடிக்க அவங்க பண்றதான டைம் கூட ஸ்பெண்ட் பண்றது எப்படி இருக்கு தெரியுமா